எல்லாருமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மருத்துவ கல்வி இயக்கம் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் எந்த விதத்திலையும் ரெஃப்யூஸ் பண்ணல, ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜூலை 6th மேல தொடங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் இந்த நீட் இஷ்யூ பத்தி ஒன்றும் தெரிய வரல, இன்னும் டிஎன் அதாவது ஸ்டேட் கோடாவுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க இன்னும் அப்ளிகேஷனே ரிலீஸ் பண்ணல, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கும் போது கவுன்சிலிங் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு டிலே ஆகும். ஸோ டிலே ஆறதுனால அபார்ட் ஃப்ரம் த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஸ்டூடெண்ட்ஸை தவிர இந்த மாதிரி பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎன்ஒய்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெட்னரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மாடி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவருடைய டேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு அப்ளை பண்றது. இவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ணிட்டு ஜூலை அதாவது ரேங்க் லிஸ்ட்டை ஜூலை செகண்ட் வீக் ரிலீஸ் பண்ணிட்டு லாஸ்டாக ஜூலையோட எண்டில் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. பட் இது இந்த நியூஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான நியூஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹாப்பியான நியூஸே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போன வருஷம் கிடையாது, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நம்ம இந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணோம். அப்போ அந்த ரெண்டு வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பேராமெடிக்கலுக்கு வெட்டினரிக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இந்த நீட் மார்க்கை வச்சு நம்ம இந்த ப்ராசஸை பண்ணல, நம்ம 12th மார்க்ஸை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவங்க, நான் பேராமெடிக்கல் தான் படிக்கணும்னு இருப்பாங்க, சிலர் பிஎன்ஒஎஸ் படிக்கணும்னு இருப்பாங்க, ஃபார்மா டி படிக்கணும்னு இருப்பாங்க, நீட் மார்க் இல்லாமல் 12th பேஸ் பண்ணி நான் வந்து பிடிஎஸ் கோர்சஸ் தான் நான் படிக்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே சீட் வந்து கிடைக்காம போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடத்த முடியல. இந்த மாதிரி நம்மளுக்கு நடத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த நீட்டை பற்றின இஷ்யூஸ், டிப்ரெஷன் எல்லாத்துலையும் இருக்கும்போது அவங்க ஒரு சேஃபஸ்ட் சைடுக்கு நம்ம இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லா இதுலேயும் பேராமெடிக்கல்லையும் பண்ணுவாங்க, வெட்னரி கோர்சஸ்லையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஹை கட் ஆஃப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை ஏற்கனவே அப்ளிகேஷன்ஸ் வந்து இவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் என்ன, ரொம்ப சீட்ஸா நம்ம வச்சிருக்கிறோம். வெறும் கவர்மெண்ட் சீட்ஸ் 2870 சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் ஒரு 10,000 சீட்ஸ் தான், சாரி 19,000 சீட்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுக்கு இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டா அவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருப்பாங்க. இப்ப அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை ஹோல்ட் பண்ணாங்கன்னா ரெண்டு ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நடக்கும், ஹெவி காம்படிஷன் இருக்கும், கட் ஆஃப் வந்து கண்டிப்பா கூடும். அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சீட்ஸ் என்ன ஆகும்னா அலாட் ஆகும். ஸோ இதனால நம்ம தான் சஃபர்ட் ஆகும். இந்த பேராமெடிக்கலுக்குன்னு இருக்கிறவங்க, பிஎன்ஒஎஸ்க்குன்னு இருக்கிறவங்க, வெட்னரிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சஃபர்ட் ஆகும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகும், நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்போம். இப்பவுமே நம்ம வீட்டில் வந்து உனக்கு எப்போ காலேஜ் திறக்கும், பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, என்ன கோர்ஸ் எடுத்திருக்க, என்ன படிக்க போற, என்ன ஒன்றும் இல்லாமல் இப்போ வீட்டிலேயே இருக்கிற இப்படி ஒரு இதை வேற நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்காம நம்மளுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம பேஷன்ஸா இருந்தோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் பேராமெடிக்கலுக்கோ வெட்டினரிக்கோ ஃபார்மாடிக்கோ எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதே பாசிட்டிவிட்டியோட நம்ம இருப்போம், எல்லாரும் பொறுமையா பேஷன்ஸா ப்ரே பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நடந்துச்சுன்னா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும், இல்லைன்னா 2 ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான நியூஸ் தான். ஸோ நீங்கள் யாரும் பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. பட் எனக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் நம்மளுக்கு வந்து எம்பிபிஎஸ் மீடியஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், லெட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்